எதுலேருந்து பெறப்படுது அப்படின்னா அனிமல் அண்டு பிளான்ட் கழிவுகள்லேருந்து பெறப்படுது இட் இன்க்ரீஸஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாய் ஆஃப் த சாயில் பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் சச்சஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா வளமான இந்த மெனியூரை சாயிலை யூஸ் பண்ணுறதுனால நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம் போன்ற நியூட்ரியன்ஸ் வந்து மண்ணில் அதிகரிக்குது

இட்டு கண்டைன்ஸ் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் பாஸ்பிரஸ் அண்டு பொட்டாசியம் அப்படி என்ன அந்த அனிமல் மெனியூரில் இருக்குது அப்படின்னா என்ன நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் ஃபோஸ்ப் பாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம் வந்து இருக்குது இட் இன்க்ரீஸஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டு ஹோல்டு மோர் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ் இந்த அனிமல் மெனியோரை மண்ணில் யூஸ் பண்ணுறதுனால சாயிலில் வந்து நிறையா வாட்டரையும் நியூட்ரியன்ஸும் ஹோல்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்

தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ப்ளவ்ட் இன் த சாயில் இது எப்போ பயன்படுத்தப்படுது அப்படின்னா மண்ணை வந்து ஏர் ஓட்டும் போது இந்த பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க தே ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் த ரூட் ஆஃப் த பிளான்ஸ் இந்த க்ரீன் மெனியூர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ஸோட ரூட்டில் வந்து நைட்ரஜனை தக்க வச்சுக்குமா அதுக்காக க்ரீன் மெனியூர் யூஸ் பண்ணுறாங்க தி ஆல்சோ ஹெல்ப் இன் சப்ரெஷன் ஆஃப் வீட்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் வீட்ஸ் அப்படின்னா கலைகள் கலைகள் வரத வந்து தடுக்குமா அண்ட் தென் மண் அரிப்பையும் தடுக்குமா அதுக்காக கிரீன் மெனியூர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது காம்போஸ்ட் காம்போஸ்ட் ஈஸ் அப்டைன்டு பை கம்போஷன் ஆஃப் Organic matter like grass residues, animal waste and food waste by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. These microorganisms break down organic matter into simple substance. அதாவது காம்போஸ்ட் அப்படின்னா மக்கிய தொழு உரம் கிராஃப் ரெசிடியூஸ் அதாவது விவசாய கழிவுகள் அனிமல் வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட் இது எல்லாத்தையும் மைக்ரோ மைக்ரோஆர்கனிசம்ஸ் லைக் பேக்டீரியாவும் ஃபங்கியும் என்ன பண்ணுமா பெருசு பெருசாக இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸை அந்த மேட்ரை வந்து பிரேக் பண்ணி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கொடுக்குமா அதாவது காம்போஸ்ட்டாக கொடுக்குமா ஸோ அதுதான் அந்த காம்போஸ்ட் ஓகே பாருங்கள் இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு இருக்கிறது அனிமல் மினியோர் நம்ம சாணம்லாம் பார்த்துருப்போம்லாம் மாட்டு சாணம் அதெல்லாம் க்ரீன் மினியோர் பாருங்கள் அப்படியே அதாவது வயலில் இப்போது வந்து நாட்டு நடுறாங்க அப்படின்னா அதில் நிறைய செடிகள்லாம் போட்டு ஏர் ஓட்டுவாங்க ஸோ அது காம்போஸ்ட் இது வந்து செடிகள்லாம் நல்லா வளரணும் அப்படின்னா உரம் போடுவோம்ல ஸோ அது ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க லெட்டர் ஃபோர் வெமிகல்ச்சர் vermiculture or vermicomposting is a method of transforming organic waste such as waste papers leaves pieces of woods etc into a yeah, nutrient rich fertilizer using earthworms ஆர்கானிக் வேஸ்ட் லைக் வேஸ்ட் பேப்பர்ஸ் லீவ்ஸ் பீஸா ஃபுட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டில் ஏர்த் வாம்ஸை யூஸ் பண்ணி ரிச் நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை தயாரிக்கிற அந்த மெத்தடுக்கு தான் கல்ச்சர் ஆர் காம்போஸ்டிங் இட் இஸ் ஏ ஹெல்த்தி அண்ட் க்ளீன் வே டு எலிமினேட் வேஸ்ட் கோயிங் இன் டு ஆர் லேண்ட்ஃபில்ஸ் இட் கீப்ஸ் த என்விரான்மெண்ட் க்ளீன் ஆர்கானிக் வேஸ்ட் அங்கங்கே கிடக்காமல் இப்போ லீவ்ஸு பேப்பர்ஸு வுட்ஸு அனிமல் வேஸ்ட்டு இதெல்லாம் அங்கங்கே கிடக்காமல் ஏர்த் வார்ம்ஸை யூஸ் பண்ணி ஃபர்டிலைசரை வந்து தயாரிக்கிறதுனால நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து க்ளீனாக இருக்கும் ஏர்த் வார்ம்ஸ் ஈட் த ஆர்கானிக் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ரீட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ்டிங்ஸ் திஸ் இஸ் நோன் அஸ் காம்போஸ்ட் கேஸ்டிங்ஸ் அப்படின்னா கழிவுகள் ஏர்த் வாம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை சாப்பிட்டு அதோடய எச்சத்தை வந்து வெளியேற்றும் அந்த எச்சம் எச்சம்தான் வெமிகாம்போஸ்ட் இட் ஈஸ் யூஸ் ஆஸ் ஃபர்டிலைசர் ஃபார் த சாயில் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த சாயில் இந்த ஃபெர்டிலைசரை மண்ணில் யூஸ் பண்ணுறதுனால மண்ணோட தன்மை வந்து அதிகரிக்கும் ஃபஸ்ட் ஒன் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் காம்போஸ்டிங் வெமி காம்போஸ்ட் வந்து செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆர்கானிக் மேட்டர்ஸ் விச் ஆர் பயாலஜிக்கலி டிகிரேடபுள் ஆர் யூஸ் இன் காம்போஸ்டிங் சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் லைக்கு பயோடிகிரேடபுள் வேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் மக்கக்கூடிய பொருட்களை தான் இந்த வெமி வெமிகாம்போஸ்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அது என்னென்னு பார்க்கலாம் கிராப் ரெசிடியூஸ் லைக் ரைஸ் ஸ்ட்ரா ரைஸ் ஹஸ்க் டீ வேஸ்ட் அண்ட் டொபாக்கோ வேஸ்ட் ரைஸ் அதாவது கிராப் ரெசிடியூஸ் அப்படின்னா பயிர் கழிவுகள் லைக் ரைஸ் வைக்கோல் ரைஸ் ஹஸ்க்கு அப்புறம் தேயிலை வேஸ்ட்டு புகையிலை வேஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங்க் போல்ட்ரி ட்ராஃபிங்ஸ் அண்ட் ட்ராஃபிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷிப் அனிமல் வேஸ்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம் எது எது அப்படின்னா கவ்வோட சாணம் அப்புறம் பறவைகளோட கழிவுகள் அண்ட் ஷீப்போட கழிவுகள் இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் வெமிகாம்போஸ்ட் காம்போஸ்ட் ப்ரொவைட்ஸ் த எசென்சியல் நியூட்ரியன்ஸ் சச்சஸ் நைட்ரஜன் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் ஃபார் த பிளான்ட் க்ரோத் அதாவது பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் லைக் இப்போ நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாத்தையும் இந்த வெமி காம்போஸ்ட் ப்ரொவைட் பண்ணுது இட் இம்ப்ரூவ்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் ப்ரெவென்ஸ் சாயில் எரோஷன் இந்த வெம்மி காம்போஸ்ட்டு மண்ணில் யூஸ் பண்ணுறதுனால மண்ணில் வந்து வாட்டர் ஹோல்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது மண் அரிப்பையும் தடுக்குது இட்டு ஹென்ஹான்ஸ் பிளான்ட் க்ரோத் சப்ரஸஸ் டிசீசஸ் இன் பிளான்ஸ் இன்க்ரீஸஸ் பொராசிட்டி and இம்ப்ரூவ்ஸ் வாட்டர் ரிட்டென்ஷன் and எரேஷன் ரிட்டென்ஷன் அப்படின்னா தக்க வைத்தல் எரேஷன் அப்படின்னா காற்றோட்டம் plant growth ஆகிறதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் இந்த வெம்மி காம்போஸ்ட்டு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் பிளான்ஸுக்கு நோய் வராமையும் இது தடுக்குது மண்ணுக்கு வந்து காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி காற்றோட்டமும் செல்லுது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹோல் பண்ணிக்கிறான கெப்பாசிட்டியும் அதிகரிக்குது இட் ரெடியூசஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது நம்ம நிறைய இயற்கை உரங்கள் வந்து மண்ணுக்கு பயன்படுத்துறதுனால கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் உரங்கள் எல்லாத்தையும் ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு டூ இன்னொரு பாருங்க காமன் அர்த் வார்ம்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் வெம்மி காம்போஸ்டிங் ஸ்பெஷலைஸ்டு ப்ரீட்ஸ் தட் மல்டிபிள் வாயில் லிவிங் இன் காலனிஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் திஸ் த மோஸ்ட் காமன் ஆர் ரெட் விக்லர்ஸ் யூரோப்பியன் நைட் கிராவ்லர்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் நைட் கிராவ்லர்ஸ் காமனாக பார்க்குற நம்ம பார்க்குற ஏர்த் பாம்ஸ் வந்து இந்த காம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்பெஷலான ப்ரீட்ஸ் ஸ்பெஷலான இனம் ஏர்த் பாம்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா காலனியாக கூட்டாக வாழும் அண்டின் இனப்பெருக்கமும் அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்னா ரெட் ரெட் விக்லர்ஸ் அண்ட் தென் யூரோப்பியன் நைட் கிராவலர்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் நைட் கிராவலர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்